வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் மாஜித் பாய். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா, குவிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஊத்தாப்பம், காரச்சட்னி, குழி பணியாரம். இந்த டிஷ்ஷை நான் பண்ண போகிறதில்ல, சாந்தின்னு ஒருத்தங்க தான் பண்ண போகிறாங்க. இவங்க ரொம்ப காலமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. கடந்த 25 வருடமாக ஆரோக்கியமான, சுவையான அசைவம் மற்றும் சைவ உணவுகளை இவங்க வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. அப்படி வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இவங்களோட பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். சூடான வீட்டு சாப்பாடு உங்கள் இல்லம் தேடி வரும். நன்றி. வாங்க, இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மூணு டிஷ்ஷையுமே நம்ம ஹாஃப் அன் ஹவரில் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் குவிக்காகவும் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஊத்தாப்பம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கார சட்னியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க, இப்போ சட்னி எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதோ. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், சிறிதளவு புளி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, கடுகு, சீரகம், கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கணும். உப்பு சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் அந்த தாளிப்பையும் ஒன்றா சேர்த்தா கார சட்னி தயார். வாங்க, ஊத்தாப்பம் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. இந்த ஊத்தாப்பத்துக்கு நான் பழைய ஆப்ப மாவு, கொஞ்சம் மிஞ்சி போன வடை மாவை ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிஞ்சி போன 4-5 இட்லியை 5-6 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு, அது கையால் நல்லா பிசைஞ்சு இந்த மாவோட கட்டி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், 3-4 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி அதையும் இந்த மாவோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, கடுகு, சீரகம், பெப்பர், அது கூட கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னா, இது வந்து நல்லா அந்த எல்லாம் வந்து எல்லா மாவுலையும் கலந்துருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம சுடும் போது அது கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இப்போது அந்த மிக்ஸ் பண்ண மாவை நான் இப்போது குழி பணியாரத்துக்கு ஊற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஊத்தாப்பம் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் சுடுங்க. அப்போ தான் வந்து அது கிறிஸ்பியாகவும் நல்லா வரும். வாங்க, இதை இப்போ நம்ம சர்விங்க்கு பிளேட்டிங் பண்ணிடலாம். சுவையான கார சட்னி, குழி பணியாரம் மற்றும் ஊத்தாப்பம் தயார். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே வந்திருக்குங்க. உங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அடிங்க. தேங்க்யூ.